स्वभाव चिन्मयानंदम कृपा पूर्णम जगत्पतिम हरिषड्वर्ग जेतारम नित्यानंद गुरुं भजे। स्वभाव चिन्मयानंदम कृपा पूर्णम जगत्पतिम हरिषड्वर्ग जेतारम नित्यानंद गुरुं भजे। स्वभाव चिन्मयानंदम कृपा पूर्णम जगत्पतिम हरिषड्वर्ग जेतारम नित्यानंद गुरुं भजे। அடுத்தது 25 ஆண்டு கிரகஸ்தம். பொருளை ஈட்டுவதும் சுகங்களை திரட்டுவதும் குடும்பத்தை உருவாக்குவதும் அவர்களோடு குதூகலிப்பதும் உறவுகளோடு வாழ்தல். அதுக்கு அடுத்த 25 வருஷம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா உட்கார்ந்து யோசிக்கிறது. என்னதான் இருந்தாலும் மனிதன் ஒரு அநாதை. இந்த சத்தியங்களை உள்வாங்குவது உண்மை. ஒரு நிலைக்கு பிறகு யாரும் கூட வர முடியாது. அருமையான ஒரு திருமந்திரம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, ஊர் முழுவதும் கூடி ஒலிக்க அழுவார்கள். இப்ப லவுட் ஸ்பீக்கர் வச்சிடறார்கள். ஒலிக்க அழறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால லவுட் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டுறார்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. நீங்க எத்தனை அவார்டு வாங்கி இருந்தாலும் என்ன, எப்ப பணத்தை தூக்குறாங்க? எந்த விருதும் உபயோகமாகாது. பணம் எப்போ எடுக்கிறார்கள்? பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு தகனம் பண்ற இடத்துல எடுத்துட்டு போய் வச்சு எரிச்சிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு அளவுக்கு மேல யாரும் வர முடியாத அனாதைகள் நாம். இந்த சத்தியத்தை சார்ந்தே நம்முடைய வாழ்க்கையை ரீதிங் பண்ற டைம் தான் வானப்பிரஸ்தம். அதாவது பிராட் லைஃப் பத்தின யோசனையை எடுத்துட்டு வர்றது, அதுதான் வானப்பிரஸ்தம். 50-75 வரைக்கும், 75 மேல இந்த பிராட் லைஃப் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி அதை சம்பந்தமான மன அமைப்போடு வாழ்வது ஜீவன் முக்த வாழ்க்கை. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக வகுத்து தந்தார்கள். ஒரு ரொம்ப சாஸ்திரமெல்லாம் படித்த ஒரு வயதான ஒரு பண்டிதர் ஒரு சொற்பொழிவு முடிஞ்சு வந்தார். இந்த கருத்தை கேட்டுட்டு வந்தார், சாமி நீங்க சொல்ற சத்தியத்துப்படி பார்த்தா நீங்க இந்நேரம் கிரகஸ்தத்துக்கு தானே போயிருக்கணும், ஏன் சன்னியாசி ஆனீங்கன்னு கேட்டார். 25 பிரம்மச்சரிய, 25 கிரகஸ்தம், 25 வானப்பிரஸ்தம், 25 சன்னியாசம். நான் உடனே கேட்டேன், ஐயா அந்த சத்தியத்தைப்படி நீங்கள் இந்நேரம் சன்னியாசம் போயிருக்கணும், நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு கேட்டேன். நீங்கள்லாம் போகாததான் நான் காம்பன்சேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்முடைய பாரம்பரியம் பிரம்மச்சரியத்திலிருந்தே சன்னியாசத்திற்கு செல்வதற்கான அனுமதியும் அளிக்கிறது, அது வேற விஷயம். அடிப்படையாக சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் வகுக்கப்பட்டிருக்கு. 50 பிறகு உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்களை பற்றி மீண்டும் ஒரு முறை ஆராயுங்கள். இப்ப அந்த கருத்தை வச்சே உங்க லைஃப் பில்ட் பண்ணிட்டதுனால அது எல்லாமே சத்தியம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் உண்மைதானா? ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கருத்துக்களை சிந்திக்கவும் யோசிக்கவும் உங்களுடைய மூளையினுடைய மிக மெல்லிய பாகங்கள் உயிர்ப்படைய வேண்டும். அது நமக்கு அடையாததுனால நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ண போறோம், விடப்பா. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல டயர்ட் ஆயிருது. இதெல்லாம் யோசிச்சா துக்கம், கவலையா இருக்கும் போலது, விடப்பா. இருக்கிற கவலையே நம்மளால முடியல, எதுக்கு விடப்பா. இந்த அர்ஜுன விஷாதம்னு சொல்லுவோம், அர்ஜுனனுக்கு வந்த துக்கம், அந்த துக்கம் நமக்கும் வந்துருமோன்னு பயந்த அந்த துக்கத்தை எதிர்கொள்வதற்காக
நமக்கு இருக்கின்ற பயம், அதை எதிர்கொள்ள இயலாத தைரியம் இன்மை, அதை எதிர்கொள்ள இயலாமை, அதனால என்ன பண்றோம், இந்த தள்ளி வச்சுட்டே வர்றோம். பார்க்காமல் இருப்பதனால் துக்கம் காணாமல் போய்விடாது, பார்க்காமல் இருப்பதனால் துக்கம் காணாமல் போய்விடாது. நம் எல்லோருக்குள்ளும் நான் 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 என்று இருப்பதும், இந்த பிரபஞ்சத்தையே வியாபித்திருப்பதும் ஆகிய ஒன்று அழிவதில்லை. அது நிரந்தரமான ஒரு சக்தி. இன்றைய அறிவியல் இந்த சத்தியத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. சக்தி அழிக்கப்படவோ உருவாக்கப்படவோ இயலாதது, உருமாற்றம் மட்டுமே செய்யப்பட இயலும். இப்போ நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா வேற எங்கேயாவதும் அந்த நான்ற உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு எந்த சூழ்நிலையிலும் வேற ஏதாவது ஒரு வடிவத்திலோ ரூபத்திலோ இருந்தே தீர வேண்டும். அது இல்லாமல் போகவே முடியாது. நாம் நினைக்கலாம், இது எப்படி சாமி என்னுடைய துக்கத்தை தீர்த்துரும் இந்த கருத்து, வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பேன் உண்மை, இது ஒருவேளை உண்மையாவே இருந்தா கூட இப்ப நான் இருக்கிறது கம்ஃபர்டபுளான லைஃபா இருக்கு, வேற ரூபத்தில் நான் எப்படி இருப்பேனோ அது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். இந்த கேள்விக்கு எம்பெருமான் விடையளிக்கின்றார். அடுத்த சூத்திரத்திலே இந்த கேள்வியை ஆராய்கின்றார். அடுத்த சூத்திரத்திற்குள் நுழைவோம். அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுசோசிதுமர்ஹசி. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுசோஷிது மருகசி. இந்த சத்தியத்தை ஆழ்ந்து எம்பெருமான் விளக்குகின்றார். இந்த ஆன்மா புலன்களுக்கு புலப்படாதது, மனதாலே சிந்திக்க முடியாதது, மாறுதல் இல்லாதது. ஆகையால் அர்ஜுனா, இந்த ஆன்மாவை நீ உணர்ந்து வருத்தப்படுவது உசிதமல்ல, இதை உணர்ந்து கொண்டு வருத்தப்படாமல் இருப்பாயாக. இந்த ஆன்மா புலன்களுக்கு புலப்படாதது, மனதால் சிந்திக்க முடியாதது, மாறுதல் இல்லாதது. ஆகையால் அர்ஜுனா, இந்த ஆன்மாவை மேலே சொல்லியவார் இந்த ஆன்மாவை அறிந்து கொண்டு வருத்தப்படாது இருப்பாயாக, துன்பத்தை அகற்றுவாயாக. நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் வர்ற இன்னொரு கேள்வி, ஆமா சாமி ஆன்மா அழிவதில்லை உண்மை, ஏதாவது ஒரு வடிவத்திலே இறப்புக்கு பிறகும் நான் இருக்கப் போகிறேன், இதை கூட நம்பலாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா இந்த வடிவத்தில் இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு நிலையில இருப்பேன், அந்த வடிவத்தில் என்னென்ன துக்கம் வருமோ, என்னென்ன கவலை இருக்குமோ, என்னென்ன நிலை இருக்குமோ, அப்ப என்ன ஆகுமோ, அப்ப எப்படி இருப்பனோ, அதை நினைச்சாதான் சாமி கவலையா இருக்கு. ஆழ்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பர் சத் சங்கத்தில் வந்து சாமிகிட்ட என்கிட்ட கேட்டார், சாமி எனக்கு 60 வயசாச்சு, என் வாழ்க்கையே கவலைமயமாக இருக்கு, என்ன மாதிரி துக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இது நம்ம எல்லாருமே நம்முடைய வரலாறு வாழ்க்கைக்கு எழுதுகிற முன்னுரை. நம்மளை யாராவது ஆட்டோபயோகிராஃபி எழுத சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே எழுதுகிற முன்னுரை இதுதான், என்ன மாதிரி கஷ்டம் என் விரோதிக்கு கூட வரக்கூடாது, என்ன மாதிரி வேற யாராவது கஷ்டப்பட்டிருந்தா எப்பவோ செத்து இருப்பார்கள் இல்லை பைத்தியம் பிடிச்சிருக்கும்,
இதெல்லாம் நாம எல்லாருமே எழுதுற ஒரு ஸ்டாண்டர்டான முன்னுரை, கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி, கட் அண்ட் பேஸ்ட் முன்னுரை, காப்பி பேஸ்ட் முன்னுரை. புலம்பினார், இந்த மாதிரி துக்கம் யாருக்குமே வரக்கூடாது சாமி, இதுக்கு மேல என் வாழ்க்கை எப்படி போகும்னே எனக்கு தெரியல, எவ்வளோ துக்கம் சாமி அப்படின்னு. நான் கேட்டேன், ஐயா உண்மையிலேயே உங்க 60 வருஷம் துக்கமா இருந்ததா? அவர் சொன்னார், சத்தியமா சாமி. நான் சொன்னேன், அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம் எதிர்காலத்தை பத்தீங்கயா அப்படின்னு. என்ன சாமி சொல்றீங்க கேட்டார். 60 வருஷம் துக்கத்துல வாழ்ந்து வாழ்ந்து உங்களுக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு இல்ல, நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க இப்போ. அவ்வளவு துக்கம் இருந்தாலும் சாகாமல் உயிரோடு இருக்கீங்கல்ல, அப்போ அவ்வளோ துக்கத்தையும் தாங்கி வாழுகின்ற எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. அப்போ நேச்சுரலாகவே அடுத்து வாழப்போகிற ஒரு 40-50 வருஷம் கட்டாயமாக உங்களுக்கு துக்கமாக இருக்காது. இந்த 60 வருஷம் எக்ஸ்பர்டைஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 60 வருஷம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, அடுத்த 40 வருடத்தை எப்படி இருந்தாலும் கழிக்கிறதுக்கான திறத்தன்மையையும் திடத்தன்மையும் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் இதை நினச்சி சந்தோஷப்படணும். ஆஹா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படணும். எதை வேண்டுமானாலும் விதர்க்கத்தோடும் பார்க்கலாம், குதர்க்கத்தோடும் பார்க்கலாம். எதை வேண்டுமானாலும் விதர்க்கத்தோடையும் பார்க்கலாம், குதர்க்கத்தோடையும் பார்க்கலாம், துக்கத்தோடையும் பார்க்கலாம், தெளிவோடையும் பார்க்கலாம். நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் நீங்க துக்கம்னு நினைக்கின்ற பல நிகழ்வுகளுக்குள் உள் சென்று மேல் வந்து என்னென்னவெல்லாம் நடந்திருந்தாலும் இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ஜீவனுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இருப்பு இருக்கு இல்லையா. அப்படின்னும் பொழுதே தெளிவா தெரிஞ்சுங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையை உங்களால் எதிர்கொள்ள முடிகிறது என்றாலே எந்த சூழ்நிலையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். இது ஆழ்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் அதானே, வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கைன்னா என்னன்னு நீங்க செட் பண்ற ஸ்டாண்டர்ட், அடிக்கோல், பேஸ் ஸ்கேல், அதுக்கப்புறம் அதுல ஏற்படுற உயர்வும் தாழ்வும், மேல் செல்வதும் கீழ் செல்வதும், இந்த மேல் செல்வதும் கீழ் செல்வதும் இந்த இயக்கங்களினால் இந்த அடிக்கோல் மேல் ஏற்படுகின்ற அதிர்வுகள் தான் துக்கம். நீங்க செட் பண்ற ஸ்டாண்டர்ட் மேல இந்த மேல் செல்வதும் கீழ் செல்வதும் ஏற்படுகின்ற, கீழ் செல்வதும் ஏற்படுத்துகின்ற நிலநடுக்கங்கள் அதுதான் துக்கம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிக்கோலை தேவையான நேரத்தில் தேவைப்படுகிற முறையிலே மாற்றிக்கொள்வதற்கான இன்டெலிஜென்ஸ் உங்களுக்குள்ள இயற்கையாவே இருக்கு. 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அந்த மேலே போய் கீழே வர்ற லெவல் இருக்கும், 100 கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அந்த மேலே போய் கீழே வர லெவல் இருக்கும், இல்லை வெறும் 1 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தாலும் அந்த மேலே போய் கீழே வர லெவல் இருக்கும். இந்த அடிக்கோல் மேல் ஏற்படுத்தப்படுகின்ற நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இருக்கும். வெறும் 1 லட்சம் சொத்து அப்படிங்கிற அடிக்கோல் வச்சிங்கன்னாலும் அந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் இருக்கும், வெறும் இல்லை 1 கோடி ரூபாய் சொத்துன்ற அடிக்கோல் வச்சிங்கன்னாலும் அந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் இருக்கும், இல்லை 100 கோடி ரூபாய் சொத்துன்ற அடிக்கோல் வச்சிங்கன்னாலும் அந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் இருக்கும். அதனால உங்களுடைய அடிக்கோல் எதுவாக இருந்தாலும் அந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் இருக்க போகுது. இன்னொன்று, அந்த அடிக்கோல் எப்படி கீழ் விழுந்து மேல் விழுந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அடிக்கோலை மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளுகின்ற சக்தி உங்களுக்கு உண்டு. அதனால இப்போ இருக்கிற துக்கம் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இப்போ இருக்கிற துக்கம் இல்லாமல் போயிடும். அதுதான் சாரம். இப்ப இருக்கிற துக்கம் இதை தீர்த்து வச்சாதான் இதுக்கப்புறம் துக்கம் இல்லாமல் இருக்கும்னு நினைச்சு நீங்க தீர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கோழி குப்பையை கிளற மாதிரி தான். கோழி குப்பையை கிளறது மூலமா குப்பை காணாமல் போய்விடாது.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப இவ்வளவு துக்கம் இருக்குப்பா, இதெல்லாம் தீர்த்துட்டோம்னா துக்கம் இல்லாத நிலைக்கு போயிடலாம். கிடையாது, இந்த துக்கத்தை தீர்க்கவே முடியாதுங்கிற தெளிவுக்கு வரும்போது மட்டும்தான் துக்கம் இல்லாமல் போகும். அதனாலதான் எம்பெருமான் சொல்கிறார், அர்ஜுனன் இந்த துக்கத்தை தீர்க்கின்ற முயற்சிக்காக தான் இந்த போருக்குள்ளே நுழையாமல் சந்நியாசம் போக முயற்சி செய்கிறான். எம்பெருமான் சொல்றாரு, கிடையாது, அது தீர்வு ஆகாது, இது என்றும் தீர்க்க முடியாதது என்று தெரிந்து கொள், காணாமல் போய்விடும். ஆழ்ந்து இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள், ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இந்த ஆன்மா புலன்களுக்கு புலப்படாதது. அப்படின்னா இந்த ஐம்புலன்கள், உங்க வாழ்க்கையில நீங்க இன்டெலிஜென்ஸ் அக்வயர் பண்ற ஐந்து புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த ஐந்து புலன்கள் மூலமாகவும் இது அறியப்படாதது, உணர இயலாதது. இந்த ஐம்புலன்களை தாண்டிய அனுபூதியினால் மட்டுமே அறியக்கூடியது. தியானம்னா வேற என்னும் இல்லை, இந்த ஐம்புலன்களை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை விழிப்பித்தல், அதுதான் தியானம். இந்த ஐம்புலன், அதாவது உங்க வாழ்க்கை வந்து இந்த 100 வருஷம் தான் நினைச்சிங்கன்னா அது ஐம்புலனை அடிப்படையாக வைத்த வாழ்க்கை. இதுக்கு என்ன வேணுமோ அதை தேடி வைக்கிறது, தேடி முடிச்சிட்டாலும் என்ன பண்றது, மீதி இருக்கிற நேரத்திலையும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு சொத்தெல்லாம் சேர்ந்துருக்கும், அவங்களுடைய உணவு, உடை, மருத்துவ தேவை, எல்லா அவங்க பசங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான சொத்து சேர்ந்துரும். இருந்தா கூட இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படைன்னு நம்புறதுனால அவங்களுக்கு வேற ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாதனால, வேற ஒரு போக்கோ வழியோ தெரியாதனால என்ன பண்றது, ஊட்டியில ஒரு வீடு வாங்கி வைக்கிறது, கொடைக்கானல் ஒரு வீடு கட்டி வைக்கிறது, இல்லை அமெரிக்காவில் ரெண்டு வீடு கட்டி வைக்கிறது, இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல 4 சொத்து வாங்கி வைக்கிறது. இதை வாங்கி வச்சுட்டே போகலாம், ஒன்றும் நான் தப்பு சரின்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, மீதி நேரம் கிடைத்தாலும் கூட, காலம் இருந்தாலும் கூட, வாய்ப்பு இருந்தாலும் கூட, இன்னொரு வாழ்க்கையின் பரிமாணத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழுகின்ற மூடத்தன்மையை அது காட்டுது. நல்லா புரிஞ்சுங்க, அடிப்படை தேவையே பூர்த்தியாவாதவர்களை ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள் செய்யுங்கள்னு நான் சொல்ல வரல, ஆனா உண்மையில் அடிப்படை தேவையை பூர்த்தியாவாதவர்களோடு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது உங்களுக்குள்ள உருவாகின்ற தெளிவும் சக்தியும் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு வாழ்க்கை வளமாக்கிடும், அது இன்னொரு உண்மை. நான் என்ன சொல்ல வர, அடிப்படை தேவை பூர்த்தியானவர்கள் கூட வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணம் இருக்குன்னு தெரியாததனாலே அதை பற்றி சிந்திக்காமல், அதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவிடாமல், அதை சார்ந்து வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்க தெரியாமல் இதே சாக்கடையில் சிக்கி தவிக்கின்ற கொடுமை தான் மிகப்பெரிய கொடுமை. அதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாரு, வானப்பிரஸ்தம், அந்த டைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறது, இந்த ஆங்கிள் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆன்மா புலன்களுக்கு புலப்படாதது, மனதாலே சிந்திக்க முடியாதது, மனதிற்கு அப்பாற்பட்டது, மனம் கடந்த நிலையில் மட்டுமே உணரக்கூடியது, உணரப்படக்கூடியது. மனம் கடந்த சமாதி நிலையில் மட்டும்தான் நாம் இந்த சத்தியத்தை நம்முடைய புத்தியிலே உணர முடியும், மனத்தாலே உணர முடியாது, புத்தியினாலே உணர முடியும். மாற்றம் இல்லாதது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மாறுதல் இல்லாதது. இப்போ நீங்க எந்த அளவுக்கு சுகம் துக்கம் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, இப்போ உடம்பு போய் இன்னொரு இடத்துல பிறந்தீங்கன்னாலும் இதே மன அமைப்போடையே பிறப்பீர்கள். அந்த மன அமைப்பு அழிகின்ற வரை இதே மன அமைப்போடு தான் வாழ்வீர்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால் இறந்தாலும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை.
இந்த சத்தியத்தை புரிஞ்சா ரெண்டு பிரச்சனை இப்ப நமக்குள்ள தோணும். இறந்தாலும் இறப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு தோணும் போது முதல் விஷயம் என்ன தோணும், ஐயோ இதே மாதிரி மனைவி அடுத்த ஜென்மத்திலையும் வருமா சாமி. இதெல்லாம் என்ன விட்டு போகாதா, எனக்கு இதுதான் கதியா, இது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, ஆஹா பரவாயில்லையே இப்ப இருக்கிற விஷயங்கள் அட்லீஸ்ட் என்ன விட்டுட்டு போயிடாது, இதை விட கீழா போக மாட்டோம் போல இருக்கே பரவாயில்ல, இதை விட கீழா போக மாட்டோம்ன்ற சேஃப்டியும் இருக்கு, இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போவாதே அப்படின்ற துக்கமும் இருக்கு, ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கு. அப்போ இதை விட கீழா போகாத சேஃப்டியை வச்சுக்கிட்டு இதை விட மேல்நிலைக்கு நம்மளை எப்படி நாம அப்கிரேட் பண்ணிக்கிறது, இந்த பிரச்சனைக்கு எம்பெருமான் அடுத்த சூத்திரத்திலே விளக்கம் அளிக்கின்றார். நல்லா ஆழ்ந்து கொஞ்சம் படிப்படியாக நம்ம எம்பெருமான் உள்ளே அழைத்து செல்லுகின்றார். போன சூத்திரத்தில் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அது அழிவற்றது என்று தெரிந்து கொள் அப்படின்னு அடிப்படையாக அந்த உண்மையை இன்ட்ரடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துகிறார். அதை யாராலும் அழிக்க முடியாதுன்னு தெரிந்து கொள்னு அந்த சத்தியத்தை அடிப்படையாக விளக்கிறார். அதாவது நான் 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 உங்களுக்குள்ள எது இருக்கோ எந்த சக்தியின் மூலமாக சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ, அதாவது சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் உணர்வதற்கான உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு, அந்த உணர்வு போயிருச்சுன்னா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உணர முடியாது. ரீசண்டா ஒரு சயின்டிபிக் ஸ்டடியை பத்தி சாமி படிச்சுட்டு இருந்த ஒரு ஆர்டிக்கிள், அதாவது நம்முடைய ஆன்மா இருக்கிறது அப்படிங்கிறதையும் மரணத்தின் போது அந்த ஆன்மா உடலில் இருந்து நீங்குகிறது அப்படிங்கிறத பத்தியும் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே மரணம் நிகழும் பொழுது உடலின் எடை ரொம்ப குறைந்த அளவு, ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு எடை குறைகிறதுன்னு தீர்வு பண்ணியிருக்காங்க, அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அது வேக்குவமா ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி அதுல உடம்ப வச்சு அந்த மரணமடைந்த அந்த வினாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த எடை கிளீனா டிராப் ஆகிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கெமிக்கலா எந்த சேஞ்சும் நடக்கல, எதுவும் உள்ளேயும் போகல வெளியும் வரல, ஆனா எடை மட்டும் மாறுகிறது அப்படின்னு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எம்பெருமான் கீதையிலே விளக்குகின்ற சத்தியத்தை இன்று பலாயிரக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் விளக்குகின்றது. எது உங்களை எல்லாவற்றையும் உணர வைத்து எது உடலை விட்டு நழுவுவதன் மூலமாக வெளியேறுவது அப்படின்ற வார்த்தை கூட சரியான வார்த்தையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெளியேறுகிறது அப்படின்னா எங்கிருந்தோ எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி ஆகுது, நழுவுவதுன்ற வார்த்தையை இன்னும் ஓரளவுக்கு பொருத்தமான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் எக்ஸாக்டா அந்த மரணத்தின் போது என்ன நடக்குது அப்படிங்கறத எம்பெருமான் விளக்குகிறார். அந்த சூத்திரங்களை விளக்கும் பொழுது அந்த சத்தியத்தை ஆழ்ந்து பார்ப்போம். நழுவுகின்ற அது நழுவுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை உணர முடியாது, அதுக்கு தான் ஆத்மான்னு பெயர், ஆன்மான்னு சொல்றேன். அந்த உணர்வு அழிவில்லாதது, இந்த உடல் வேணா போகலாம் எம்பெருமான் தெளிவா சொல்றாரு. எப்படி இளமை முதுமை வாலிப பருவம் இதெல்லாம் வந்து போகுது, அந்த மாதிரி இன்னொரு உடலும் வரும்னு சொல்றார். இன்னொரு உடல் வரும். இப்ப இந்த உடம்பில் வாழும் பொழுது நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சுகத்தை அனுபவிக்கின்ற திறன், துக்கத்தை அனுபவிக்கின்ற திறன், இந்த திறமை மட்டும்தான் உங்களோட வரும். அப்ப என்ன ஆகும்னா அடுத்த உடல் எடுத்த உடனே இந்த திறன் தான் உங்களுக்குள்ள விரித்து வைக்கப்படும். ஒரு பெரிய விவசாயி ஊர் விட்டு ஊர் போக வேண்டி வந்ததுன்னா அந்த விவசாய நிலத்தையோ அந்த பயிர்களையோ எடுத்துட்டு போக முடியாது, விதையை மட்டும் ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு போவார். இடம் கிடைக்கிற இடத்துல திரும்பவும் அந்த விதையை எடுத்து விரைச்சி விவசாயத்தை ஆரம்பிப்பார். அதே மாதிரிதான் நீங்க மொத்தத்தையும் தூக்கிட்டு போக முடியாததுனால
உங்கள் மன அமைப்பின் விதைகளை மட்டும் மூட்டை கட்டி எடுத்து செல்வீர்கள். அதுதான் கர்ம விதைகள்னு சொல்றது. அங்க போய் திரும்ப அந்த விதைகளை விதைத்து உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவீர்கள்.